கூடவே போய் நீ கூடவே வரணும், தனித்து எங்கேயும் போகாதே, காட்டுல எதுனா குடியும்
நான் தனியே அனுப்பி பழக்க இல்லைடா என் செல்வன். அம்மா நான் தைரியமா போறேன். காட்டிலே சென்று இந்த பிள்ளையை விறகெல்லாம் உடுக்கி கட்டி வச்சுட்டு ஒரு இடத்திலே தர்பை நல்ல வளர்ந்து இருக்கிறது. இந்த தர்பியை வெளியேட்டு போனா ஐயர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த தர்பை நாம கிளியிட்டு போலான்னு அந்த ஒரு புற்று ஆலமரத்தருகே அந்த புற்று மேல ஏறி அந்த தர்பையை கிளறுகிறார். இறைவனுடைய சோதனை. புற்றிலிருந்து ஒரு நாகம் வெளிப்படுகிறது. படமெடுத்து சீற்றத்தோடு இந்த பிள்ளையை கொத்துகிறது. அம்மா என்று சொல்லி பிள்ளை அழகி கீழே விழுந்தார். அங்க பிள்ளைகள் எல்லாம் ஓடி வந்து பார்க்கிறார்கள். திடீரென்று பாம்பை மறைந்து விட்டது. ஆனால் பிள்ளை அழறி துடிக்கிறான். வாயிலே நுழை தள்ளுகிறது. பிள்ளைகள் பார்த்தாங்க, இனிமே நான் இருக்கூடாது. பிள்ளை என்னாவாரோ எல்லாம் ஒழித்தாங்க. பிள்ளைகள்லாம் கால் சோறு கை சோறு கண்களில் பால் குடித்த பல்லும் பத்தியே கிட்டிடம் அம்மா மறையான் கையில் உன்னை விட்டு நான் மாண்டு போகின்றே. அம்மாவை நினைக்கிறது பிள்ளை, அப்பாவை நினைக்கிறது. அப்பா வந்து கேட்டா அம்மானு என்ன சொல்ல போற? இதோ இந்த பாம்பு என்னை தீண்டி விட்டது. தாயே என் மேனி நடுங்குகிறது. என் உடம்பு சொந்து போச்சு. என்னுடைய கண்கள் இருளுகிறது. இதோ என் உயிர் பிரிய போவதுன்னு சொல்லி அம்மா அம்மானு அழகி உள்ள உயிர் விட்டுச்சு. அந்த நேரமாக வெளிமேல வெளி வைத்து காத்திக் கொண்டிருக்கிறாள் சந்திரவதி. போன பிள்ளையை காணமே, இன்னும் ஒரு பிள்ளைகள் கூட வரலையே. என் பிள்ளை இன்னும் வரலையே. காட்டில என்ன கஷ்டப்படுறானோ. காலையில சிறிது ஆதாரம் நீராதாரம் பண்ணிட்டு போனாங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் முடிவராங்க. வெளிமேல வெளி வைத்து காத்திருக்கிற இவள் பிள்ளைகளை பார்த்தார். என் மகனேங்கடா, தேவதாச எங்க, என் பிள்ளை எங்க? அம்மா கர்ப்பக்கிளியினால் ஒரு புற்று ஆலமரத்தின் பக்கத்துல ஒரு புற்று மேல நிறைய சற்று இருந்ததுன்னு அது வேலை ஏறி தர்ப்பையை கொய்து கொண்டிருக்கிற போது புற்றில இருந்த பாம்பு தீண்டி உங்க பிள்ளை இறந்து போயிட்டாங்க. எப்படி இருக்கா அந்த தாய்? மகனே என் செல்வமே, என் கண்ணே, மகனே போயிட்டேன். மடர்ந்த கைவல்லி நின்னும் மைந்தரை நோக்கி அப்பா என் பிள்ளை எந்த இடத்துலடா அப்பா நீங்க சொல்ற அடையாளம் கொஞ்சம் சொல்லுங்களா. என் பிள்ளை மாண்டி போயிட்டானா, என் செல்வம் மாண்டி போயிட்டானா, என் ராஜா மாண்டி போயிட்டானடா எப்பா எங்கடா என் பிள்ளை எந்த இடத்துலடா இருக்கா? அம்மா நீங்க போனீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய புற்று இருக்கிறது. புற்றுக்கு பக்கத்திலேயே நம்ம மாட்டு கிடக்கிறார். அடையாளத்தை கேட்டுக்கிட்டு அந்த தாய் உடனே போறானவங்க அனுப்ப மாட்டாங்க. என்ன எத்தனையோ எனக்கு வேலை இருக்கிறது. இந்த வேலையை செய்து முடிச்சுட்டு தான் அவங்கள்ட்ட அனுமதி கேட்கணும்னு சொல்லி வேலையெல்லாம் எழுதி முடிச்சுட்டேன். ஐயர் இடத்துல போயிட்டு ஐயா ஐயா என் பிள்ளையை காட்டிக்கு போன இடத்துல தர்பையை கொய்து கொண்டு இருக்கிற போது
இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த ஐயர், ஐயோ ஐயோ ஐயோ, என் பொண்ணெல்லாம் போச்சே, என் பொண்ணெல்லாம் போச்சே, உன் பிள்ளை இருக்கிறா, பயந்து இருக்கிறது, வளர்ந்து விட்டாள்னா எதிர்காலத்துல காலமெல்லாம் எனக்கு அடிமையாயிருந்து இந்த குடும்பத்தை பாடுபடுவான் தானடி, அத்தனை பொண்ணை கொட்டி கொடுத்தேன், பிள்ளை இறந்து போச்சேன்னு ஒரு அழுத பொண்ணு போயிடுச்சே, இந்த பிள்ளை இறந்ததுக்காக கட்ட பண்ணலாம், புத்தி இருக்கிற இடத்துக்கு வேண்டி போனோம், அங்கதான் புத்தி இருக்குதுன்னு தெரியுதுல்ல, பாம்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா, உன் பிள்ளைக்கு அறிவு இல்லையா, வேண்டி வாங்க போமா, என் பிள்ளை இறந்துட்டாங்க, அதுக்காக நான் அழுகிறேன், உங்க பொண்ணு போயிட்டதுன்னு உனக்கு மட்டும் நான் பொண்ணு கொடுத்து விலைக்கு வாங்கல, உன் பிள்ளைக்கும் சேர்த்து தான் நான் வாங்கியிருக்கிறேன், அதனால என் கட்டத்தை சொல்லித்தான் நான் அழ முடியும், உன் பிள்ளை இருந்துட்டு நீ அழுவிட, அவங்க அவங்க கஷ்டம் அவங்க அவங்களுக்கு, ஓ போ போய் வேலைக்கு பாரு, சுவாமி எனக்கு அனுமதி விட்டேன்னா நான் போயிட்டு என் பிள்ளை பார்த்து நான் மனமாற கதறி எழ வேண்டும், சுவாமி அந்த காரணத்திலே தனித்து கிடைக்கிற பிள்ளையை பார்க்க எனது அனுமதி கொடுங்க சுவாமி, பெண்ணே இந்த ராத்திரி நேரத்துல நீ போயிட்டு உன் பிள்ளையே காட்டுல போய் நீ பார்த்து பார்த்து நீ என்ன பண்ண போற, அவன் இறந்த இடம் காடு, புலி இன்னும் நாய் நரி பிடிச்ச எடுத்து போயிருக்கான், போப்போ போய் வேலை பார்ப்போம், நான் பெற்றவன் கொஞ்சம் கருணை காட்டுங்க, சரி நீ போறதாம்பா, போயிட்டு காலையில் இந்த வேலைக்கு வேலை நேரத்துக்கு தவறாம இங்க வந்தோம், அம்மா அழுதி அடக்கின்னு ஓடி வரா,